நம்மளோட வாழ்க்கையில பாதி நேரம் தூங்கறதுக்கு தான் செலவு பண்றோம். ஆனா வியட்நாம்ங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய தாய்நாகுங்கிறவரு கிட்டத்தட்ட 47 வருஷமா தூங்காமையே இருக்கிறாரு. அண்ட் இவரோட ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா ஒரு வைஃப் அப்புறம் 6 குழந்தைகளும் இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப அவரு டெய்லியும் ஒர்க்குக்கு போனா மட்டும்தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். இப்படி இவரோட லைஃப் நார்மலா போயிட்டு இருக்கிறப்ப 1963 சடனா ஃபீவர் வந்துருது. இவரும் ஹாஸ்டல்ல அட்மிட் ஆகி சில நாளிலே சரியாகி வந்துடுறாரு. அப்படி வந்து அன்னைக்கு நைட்டு தூங்க ட்ரை பண்றாரு, அப்பயுமே தூக்கம் வரல. இதனால மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போறாரு. அப்படி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவருக்கு இன்சோமியாங்கிற குணப்படுத்த முடியாத டிசார்டர் இருக்கு. அப்படி இதுக்கு டேப்லெட் எடுத்துமே சரியாகல. இப்படியே இருக்கிறப்ப சில வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர்ஸ் இவரோட பாடியை செக் பண்ணிருக்காங்க. அப்படி பண்றப்ப டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க, என்னன்னா இவ்வளவு வருஷம் தூங்காம இருந்துமே அவரோட உடம்புக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வரல. அதுக்கப்புறம் 2006 ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னார்னா, இந்த டிசார்டர்னால எனக்கு எந்த கவலையும் இல்ல, அண்ட் இதனாலதான் அதிக நேரம் வேலை செஞ்சு என்னோட ஃபேமிலியை ரன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்ப வரைக்கும் 47 வருஷமா தூங்காம தான் இருக்காரு. அண்ட் இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம